ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு சனிக்கிழமையை காண கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். புதிய வருஷம் ஆரம்பித்து நாட்கள் வெகு வேகமாக கடந்து செல்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக. இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்கள் ஆசிய தேசத்தில் உள்ள 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள். மாத்திரமல்ல, 7 சபைகளுக்கு தூதனானவன் அந்தந்த சபைகளின் தூதனுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொல்லி பரிசுத்த யோவானுக்கு சொல்லப்பட்டதான வெளிப்படுத்தல்கள். ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் பொழுது இந்த 2-3 அதிகாரத்தில் உள்ள விசேஷமான காரியம் என்னவென்று கேட்டால், 7 சபைகளை குறித்தும் சொல்லப்படும் பொழுது அந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று கேட்டால், நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். So God knows the deeds of every church, whether that is a revival church, analulla sabaya irundhalum sari, analatra sabaya irundhalum sari, pinvaangina sabaya irundhalum sari, ellame mulumiyana vaalkai vaalgira sabaya irundhalum sari, 7 sabaigalum 7 vidhamana thanmai udaivigal, anal 7 vidhamana thanmai udaivigala irundhalum kartar ovvoru sabai paarthu solugirar, un kriyigalai naan arindirukiren. Nam endha vidhamana sabaya irundhalum nammudaiya kriyigalai kaangira ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். அப்படிப்பட்டதான வரிசையில் வரும்போது பிலடெல்பியா சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று கேட்டால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவர் சொல்றது என்னவென்று கேட்டால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னென்று கேட்டால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். பிலடெல்பியா சபையினுடைய காரியம் என்ன? உன் கிரியைகள் நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருக்கிறது. ஒருவேளை கொஞ்சம்தான் அறிவு இருக்கலாம், கொஞ்சம்தான் பணம் இருக்கிறது, கொஞ்சம்தான் நண்பர்கள் இருக்கிறார்கள், உனக்கு உண்டானவைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், வெரி லிட்டில். ஆனால் உன்னை குறித்து மேன்மையான காரியம் என்று கேட்டால், உன்னில் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்கல, என் வசனத்தை கை கொண்டாய். ஓ பியூட்டிஃபுல். உன்னிடத்துல இருக்கிற வரங்கள் கொஞ்சமா இருந்தாலும், அறிவு கொஞ்சமா இருந்தாலும், ஞானம் குறைவா இருந்தாலும், பணம் குறைவா இருந்தாலும், எல்லாமே குறைவா இருந்தாலும், ஒரு காரியம் செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தை மறுதளியாதீங்க. என் நாமத்தை மறுதளியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். அப்ப கர்த்தருடைய நாமத்தை மறுதளிக்காம இருக்கிறது ஒரு புறம், இன்னொரு புறம் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டபடியால். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, இது ரெண்டும் இருந்ததுனால, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வைக்கிறேன் என்றல, இனிமே வைப்பேன் இல்லை. உன்னில் கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என்னுடைய நாமத்தை மறுதளிக்கல, என் வசனங்களை கை கொண்டிருக்கிறாய், ஆகையால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த நான் திறந்திருக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் ஒரு வாசலை திறந்தாரானால் அதை யாரும் போட்ட முடியாது. கர்த்தர் ஒருவரை அழைத்தாரானால் அந்த அழைப்பை யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தை யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன், கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார், ஒருவனும் பூட்ட முடியாத வாசல். ஆனால் நிபந்தனை, கொஞ்சம் பலன் இருந்தாலும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் எங்களுக்கு தந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு முன்பாய் நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறதற்காக நன்றி. அந்த திறந்த வாசலை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாய், உங்களுடைய நாமத்தை நாங்கள் மறுதலியாதபடி உங்களுடைய வசனத்தை கை கொண்டு வாழ எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும். உங்கள் நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். திறந்த வாசல் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட, கொஞ்சம் பலம் இருந்தாலும் பரவாயில்ல, வசனத்தை மறுதலியாதபடி வசனத்தை கை கொள்ளுங்கள். God bless you abundantly today, again and again and again and again. Amen.